அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லா பிள்ளைமணிக்கு நம்மளுடைய சேனலில் சுவையான ஓரியோ மினி கேக் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சுலபமாக வீட்டிலே செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம 2 10 ரூபா பிஸ்கெட் ஓரியோ எடுத்திருக்கோம், 20 ரூபா டெய்ரி மில்க் எடுத்திருக்கோம். நமக்கு வந்து மொத்தம் 12 பிஸ்கெட் இருக்குது. நம்ம இதை வந்து மிக்ஸ்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம க்ரீமோடு அப்படியே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்பசோடா வீடு எல்லா வீட்லேயுமே இருக்கும், அதை 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி கேக் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டு வச்சுக்கலாம். நம்ம பேனில் தான் இங்கே கேக் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து பேனை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பால் அரைக்கப்ப எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைக்க பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப தண்ணி அரைக்கூடாது, அதனால் நம்ம வந்து பாலை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய கேக்காக கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நீங்கள் மினி கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு மினி கேக் செஞ்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா மாய்ஸ்டாக இருந்துச்சு. இல்லை டெய்லி மில்க் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் டெய்லி மில்க் தான் செய்யணும்னு கிடையாது, டார்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மினி கேக் செய்கிறதுனால இந்த மாதிரி குட்டியாக பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டுட்டு நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம 3/4 கப் அளவு பேட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள டெய்லி மில்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கிற பேட்டரை சேர்க்கணும். அப்போ தான் அந்த டெய்லி மில்க் உள்ள நல்லா மாய்ஸ்ட் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம பேனில் இந்த 2 கேக் பேட்டரை வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடிடலாம். சரியா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து திறந்து பார்க்கலாம். நல்லா மாய்ஸ்டாக வேகி வந்துடும் பாருங்கள். நம்மளுக்கு சுவையான ஓரியோ மினி கேக் ரெடி ஆகிடுச்சு. சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஆற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா ஸ்பான்ஜாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐகானையும் டிக் பண்ணிக்கோங்க.